நீங்கள் ஏன் பேரால் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு அருள்வார். இயேசுவின் பெயரால் தந்தையிடம் நாம் கேட்போம். பிரியாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நாம் வாழ்கிற இந்த சமூகத்திலே ஒரு சில மிக முக்கியமானுடைய பெயரை பயன்படுத்தி நாம் பல காரியங்களை சாதிப்பதுண்டு. ரெக்கமெண்டேஷன், நமக்கு ஒரு இடத்துக்கு போய் நாம் அந்த காரியம் நடக்கவில்லை என்றால் நமக்கு தெரிந்த பிரபலமான அந்த நம்மளுடைய பெயரை நாம் பயன்படுத்தி நாம் அந்த விஷயத்தை சாதிக்க முயற்சிப்போம். அதுவும் இன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக ஒரு நல்ல பள்ளிக்கூடத்திலே அல்லது கல்லூரியிலே இடம் வாங்குவதற்கு கூட அதிகாரத்திலே அந்தஸ்திலே உள்ளவருடைய பெயரையும் பரிந்துரையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகுவதை நாம் அறிவோம். பொதுவாக அப்படி கடிதங்கள் கொடுக்கிற பொழுது கடிதம் கொடுத்தவர்கள் இவ்வாறு சொல்வார்கள், என் பெயரை சொல்லுங்க, எல்லாம் தானாகவே நடக்கும் என்று சொல்வதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் உண்மை என்னவென்றால், உண்மையான அந்த பலம் அவருடைய பெயரில் அல்ல, மாறாக அவர் வைத்திருக்கிற பணத்திலும் பதவியிலும் இருக்கிறது. அவை இல்லாமல் போகிற பொழுது அவர்களும் இல்லாமல் போவார்கள். இதுதான் இந்த உலகம் அறிந்த உண்மை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் அப்படிப்பட்டது அல்ல. இன்றைய நீங்கள் என் பெயரால், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் தந்தை உங்களுக்கு அருள்வார் என்று இயேசு கூறுவதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புடைய இயேசு என இந்த பெயருக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. இயேசுவின் பெயரை நாம் உண்மையிலேயே நாம் பயன்படுத்துகிறோமா? இயேசுவின் அந்த வல்லமை மிக்க அந்த தீர்ப்பெயரை நாம் அதிகமான நேரங்களில் நாம் உச்சரிக்கின்றோமா? புரித பேதுருவும் யோவானும் எருசலேம் ஆலயத்திற்கு தொழுவதற்கு செல்கிற பொழுது அங்கே ஒருவர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த முடக்குவாதம் முற்றவரை நோக்கி அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள், உமக்கு கொடுக்க எங்களிடம் பொன்னும் பொருளும் எதுவும் இல்லை, இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்கிறோம், எழுந்து நடந்துடு என்று கூறி அவருடைய வலக்கையை பற்றி தூக்கிவிட்டார்கள். உடனே அவர் காலடிகள் அந்த கணுக்கால்களும் வலுவடைந்தது என்று திருத்தூதர் பணி புத்தகம் 3:6-7 வரை உள்ள இந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். மேலும் இந்த பவுலிகளால் பிலிப்பெருக்கெழுதிய திருமுகம் 2:8 வசனத்திலே இந்த இயேசுவின் அந்த திருப்பெயரை பற்றி கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலாக, பாருங்கள், எப்பெயருக்கும் மேலாக அவர்களுக்கு அருளினார். அன்பாதுடைய நாம் வாழ்கிற இந்த காலகட்டம் பயம் நிறைந்த இந்த காலகட்டத்திலே இன்று எங்கு பார்த்தாலும் மரண பயம். டிவியை நாம் போட்டால், எந்த ஒரு ஊடகத்தை நாம் திறந்தாலும் இறப்பு செய்திகள். கொரோனாவினுடைய பிடியிலே நம்முடைய நாடு அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இறை மக்கள் மட்டுமல்ல, இன்று துறவிகள், குருக்கள் என்று ஒவ்வொரு நாளும் இறப்புகள். கடந்த ஒரே மாதத்தில் ஏறக்குறைய 100 குருக்களுக்கு மேல் இந்த கொரோனா பெருந்தொற்றால் இந்தியாவிலே இறந்திருக்கிறார் என்ற ஒரு கவலைக்கிடமான அந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த அவலமான சூழ்நிலை அன்புக்குள்ளே நாம் இயேசுவின் பெயரால் தந்தையிடம் செல்வோம். இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே, என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மீது மகனே, என் பங்கின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீது மகனே, என் மாநிலத்தின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே, என் நாட்டின் மீது இரக்கமாயிரும் என்று அந்த பார்வையிட்டு அந்த குருடனை போல நாம் ஜெபிப்போம். நாமும் இந்த ஜெபங்களை இயேசு என்ற அந்த திருப்பெயரால் சொல்லி நாம் ஜெபிப்போம். இயேசுவின் பெயருக்கு அத்தனை செயல்பாடு இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிற பொழுது நடக்கக்கூடாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமாய் நடந்தேறும். அன்பாதவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க அனைவருக்கும் கடமை உண்டு. இயேசுவின் அந்த பெயரால், இயேசுவின் திருப்பெயரை சொல்லி நற்செய்தி அறிவிக்க வேண்டிய அந்த கடமை அனைவருக்கும் உண்டு என்ற அந்த செய்தியை
இன்று இறைவார்த்தை நமக்கு முன்வைக்கிறது. ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை யார் அறிவிப்பது? பொதுவாக இந்த நற்செய்தி பணி என்பது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான், துறவிகளுக்கும் குருக்களுக்கும் தான் என்று நினைப்பது அது தவறு. ஒரு அருட்பணியாளராக இருக்கலாம், ஒரு துறவியாக இருக்கலாம், சாதாரண மனிதராக இருக்கலாம். ஆண்டவர் யாரை வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த இறை பணிக்காக, இந்த நற்செய்தி பணிக்காக நற்செய்தி அறிவிக்க தேர்ந்து கொள்வார். இன்றைக்கு ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதரை பற்றி இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்பல்லோவை பற்றி நாம் இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம். இந்த அப்பல்லோ பிறந்தது அலெக்சாண்ட்ரியா. இந்த காலத்திலே, அதாவது அந்த அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே, ரோமை நகரத்துக்கு அடுத்த மிகப்பெரிய நகரம் இந்த அலெக்சாண்ட்ரியா. உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் இங்குதான் இருந்துதான். அந்த காலத்திலே 700,000 நூல்கள் இருந்தது என்றால் இந்த நகரத்தின் முக்கியத்துவம் நமக்கு நன்றாகவே தெரியும். பல மிக பிரபலமான பல நபர்கள் இங்கே இந்த நகரை சார்ந்தவர்கள் தான். இந்த அலெக்சாண்ட்ரியாவில் தான் பழைய ஏற்பாடு முழுவதும் இப்ரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது, செப்டுவாஜென்ட் என்று அந்த மொழியாக்கம். இப்படிப்பட்ட மிகவும் பிரபலமான அந்த நகரிலே பிறந்தவர் தான் அப்பல்லோ. அவரை பற்றி இன்றைய விவிலியம் சொல்வதை நாம் சிந்திப்போம். அவர் சொல்வன்மை மிக்கவராய், மறை நூலில் புலமை வாய்ந்தவராய் இருந்தார். சில பேருக்கு மறை நூலே தெரியாது, இறைவாத்தி ஒழுங்காக தெரியாது, அவர்கள் எப்படி நச்சிதை அறிவிக்க முடியும்? சில பேருக்கு ஓரளவு தெரிகிறது, ஆனால் அந்த இறைவாத்தியை சரியாக அவர்களால் எடுத்துரைக்க முடியாது. அப்பல்லோவை பாருங்கள், மறை நூலை அவர் கடின உழைப்பால் கற்று தேர்ந்து தெளிகின்றார். அதோடு சேர்த்து அவர் சொல் வன்மை நிறைந்தவராக இருக்கிறார். அந்தைய திரு அவைக்கு ஆண்டவரால் நச்சிதை பணிக்கு அவர் பயன்படுத்தப்படுகிறார். தொடர்ந்து நாம் அவரை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர் ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்து பிழை இல்லாமல் கற்பித்து வந்தார். ஆண்டவருடைய நெறிகள் நமக்கு தெரியுமா? ஆண்டவருடைய நெறிகளை நாம் பின்பற்றுகிறோமா? ஆண்டவருடைய நெறிகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? எப்பொழுது நாம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பது? அதுவும் ஏனோதானோ என்று அல்ல, ஆர்வமிக்க உள்ளத்தோடு. அப்படி என்றால் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஆர்வமிக்க உள்ளத்தோடு என்றால், கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு போல அவருடைய ஆர்வம் நற்செய்தி அறிவிப்பதிலே இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இன்று ஏனோதானோ என்று நற்செய்தி அறிவிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாதாரண நிலையிலே மணி நூலை கற்று தேர்ந்து சொல்வன்மையோடு பிழையில்லாமல் கற்றுக் கொடுத்து கற்றதை தானே வாழ்ந்து காட்டி எல்லோருக்கும் துடிப்போடும் ஊக்கத்தோடும் கற்றுக் கொடுப்பது என்றால் அந்த செயல் உன்னதமான ஒரு செயல். இப்படிப்பட்டவர்கள் கூட ஒரு குறை இருந்தது, அதாவது அவர் திருமுழுக்கு யோவானின் அந்த திருமுழுக்கை மட்டுமே நம்பினார். மனமாற்றத்தின் அந்த திருமுழுக்கை மட்டுமே அவர் அறிந்திருந்தார், நம்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிறுவிலை அறிந்தது, அவர் பாடுபட்டது, உயிர் துறந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு தூய் ஆவி அன்னை மரியாள் மீதும் திருத்தூர் மீதும் தூய் ஆவி ஒழியப்பட்டது. இதை பற்றி அவர் சரியான ஒரு புரிதல் இல்லாத அந்த சூழ்நிலையிலே அங்கே ஒரு அழகான இரண்டு நபர்கள் பிரிஸ்கிலாவும் அக்கிலாவும் அவர் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பிரிஸ்கிலாவும் அக்கிலாவும் அவர் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தார்கள். குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இன்னும் அதிகமாக முழுமையாக அவர் ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று இவற்றையெல்லாம் அப்பல்லோவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவரும் அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்கின்றார். இன்னும் ஒரு அழகான நல்ல பண்பு, அவர் கற்றுக் கொடுப்பவர் மட்டுமல்ல, கற்றுக்கொள்பவராக இருக்கிறார். பெரியவங்க சொல்லி கொடுக்கிற பொழுது அதை மனமூந்து ஏற்றுக்கொள்கிறார். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய தெரியும், இவங்க எனக்கு என்ன சொல்லிடுது அப்படின்னு இல்லை, அதை கற்றுக்கொள்கிறார். எத்தனை பேர் கடமைக்காக திருவிழத்தை படித்து விட்டு தங்களுக்கு எல்லாம் தெரிந்தது போல இன்னைக்கு காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் அப்பல்லோவை பொறுத்த வரைக்கும் அவர் பிரிஸ்கில்லாவிடமிருந்தும் அக்கில்லாவிடமிருந்தும் அவர் கற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து அப்பல்லோ அந்த இதய மக்களின் நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார். இந்த வேதம் சொல்கிறது, இன்றைய முதல் வாசகத்தில் என்னை வாசித்தோம், இறை மக்கள் அவரை ஊக்கப்படுத்தினார்கள், அவருக்கு நற்சான்று கடிதம் கொடுத்தார்கள். நற்செய்தி அறிவிப்பவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே அந்த மக்கள் குறியாக இருந்தார்கள். எல்லா சூழ்நிலும்
அவருடைய நட்பெயரை காப்பாற்றியது போல நாமும் நாம் நட்பெயரை நாம் காப்பாற்ற வேண்டும். அபிஷேகம் செய்தவர்கள் மீது நாம் கை வைத்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம் மீது கை வைப்பார். அபிஷேகம் செய்தவர்கள் மீது நாம் கை வைத்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம் மீது கை வைப்பார். இந்த எத்தனையோ பேர் கொல்லப்படுவது கத்தியால் அல்ல, மாறாக துணிந்து மற்றவர்களை பற்றி கொலை செய்யும் நாக்கினால் தான். அந்த நோ எது உண்மைன்னு தெரியாது. கொஞ்சம் ஏதாவது யாராவது எங்கேயாவது சொல்லிட்டாங்கன்னா அதை போய் நாலு பேர்கிட்ட சொல்லி அவனுடைய பேருக்கு களம் உழைப்பது, மற்றவர்களை பற்றி அல்லது குருக்களை பற்றி தொடர்புகளை பற்றி பேசுவது என்பது அவளுக்கு அல்வா சாப்பிட்றது மாதிரி. அது மட்டுமல்ல, ஒரு குருவானவர் ஒரு பங்கிலிருந்து இன்னொரு பங்குக்கு மாற்றலாகி போகிறார் என்றால் அவர் அந்த பங்குக்கு செல்வதற்கு முன்பாக அவரை பற்றிய ஒட்டுமொத்த விவரங்களையும் தவறாக அவதூறுகளை பரப்பக்கூடிய சூழ்நிலை இன்று அநேக இடங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குள்ளே அன்று இறை மக்கள் அப்பல்லோவை பற்றி நச்சார்ந்து கடிதம் கொடுத்தார்கள், இந்த அப்பல்லோவை உற்சாகப்படுத்தினார்கள். அன்புக்குள்ளே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் நச்செய்தி அறிப்பவர்களை உற்சாகப்படுத்துபவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது அவளை பற்றி கேலி பேசி இல்லாத பொருளாக சொல்லி அவளுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்திலே நாம் வாழ்கிறோமா? மக்களால் புதிய இடத்திற்கு நச்செய்தி அறிவித்த அந்த அப்பல்லோ எல்லோருக்கும் உதவியாக இருக்கிறார். நாம் மற்றவருக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் கூட ஓத்திரம் செய்யாமல் இருக்கிறோமா? அப்பல்லோவை போல நம்முடைய அழைப்பு யாரிடமெல்லாம் இருக்கிறதோ, யாரிடமெல்லாம் நாம் அனுப்பப்படுகிறோமோ, நாம் அவளுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். நாம் எங்கு இருந்தாலும், நாம் எங்கு அனுப்பப்பட்டாலும் அந்த இடத்துல அவளுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். இறுதியாக இன்றைய முதல் வாசகத்திலே அவர் வெளிப்படையாக சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடினார். அவர் நச்செய்தியை அறிந்திருந்தார், அவரிடம் சொல்வன்மை இருந்தது, போதித்ததை வாழ்ந்து காட்டினார், மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார், தான் படித்திருந்தாலும் மற்றவரிடமிருந்து தெரிந்து கொள்ள அவர் ஆர்வம் காட்டினார், மக்களின் அச்சாண்டை பெற்றிருந்தார். இத்தகைய அப்பல்லோ நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார். அந்த பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் சாதாரண தம்பதிகள் தான், ஆனாலும் அவரிடமிருந்தும் அவர் கற்றுக்கொள்கிறார். அந்த குருதி நகர மக்களுக்கு நச்செய்தி அறிவித்தார் எந்த அளவுக்கு என்றால், பவுலுக்கு ஈடாக பேதுருவுக்கு ஈடாக அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டமே இருந்தது. எனவேதான் பவுல் இந்த அப்பல்லோவை மிக அழகாக சொல்வார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். கடவுள்தான் அந்த வளர்ச்சியை கொடுக்கிறார். பவுல் நச்செய்தியை விதைத்த இடங்களெல்லாம் தண்ணீர் பாய்ச்சி வளர செய்தது இந்த அப்பல்லோ. அன்புக்குள்ளே நாம் கடவுளுக்கு பிரியமான விதத்திலே ஆண்டவருடைய பெயரால் அந்த பணியை செய்தோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய பணியை ஆசீர்வதிப்பார், எந்த ஒரு விதத்திலும் கைவிட மாட்டார். இதைத்தான் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் பெயரால் இதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்பல்லோவாக இருக்கட்டும், அந்த சாதாரண அந்த தம்பதி பிரிஸ்கில்லா அக்கிலாவாக இருக்கட்டும், அவர்கள் எதை கேட்டாலும் தந்தையின் பெயரால் அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் கேட்டதை பெற்றுக்கொண்டார்கள். அன்புக்குள்ளே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்தில் எவ்வாறு நாம் ஜெபிக்க முடியும், அவரை போல இயேசுவை போல, இயேசு எவ்வாறு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தாரோ, இயேசு எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் கஷ்டங்கள் வந்த பொழுது தந்தையை முன்னிலைப்படுத்தி ஜெபித்தாரோ, தந்தையின் திருமணத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்திலே இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தாரோ, அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவின் தந்தையின் அந்த திருப்பெயரை நாம் முன்னிலைப்படுத்தி நாம் ஜெபிக்கிற பொழுது அன்புக்குள்ளே ஆண்டவருடைய பெயரால் தந்தை நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு அருள்வார். எனவே அன்பாந்தவளே, இந்த நாளிலே அந்த பிரிஸ்கில்லா அக்கில்லா பிரிஸ்கில்லா அப்பல்லோ இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் கேட்டார்கள், தந்தையின் பெயரால் கேட்டார்கள், எல்லாமே கிடைத்தது. இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை ஒரு சுகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நாம் எதை காட்டாலும் ஆண்டவருடைய பெயரால் கேட்போம். நிச்சயமாக இந்த அவலமான சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆஸ்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து தந்தையின் பெயரால் கேட்போம். ஆமென்.